வானத்தின் பொக்கிஷம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. எப்போது நமது இருதயம் நொறுங்கும்? செத்துவனை போல எல்லாராலும் முழுவதும் மறைக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 31:12. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். சங்கீதம் 38:8. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டா என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சங்கீதம் 69:20. நம் இருதயம் நொறுக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. நாம் ஏன் கர்த்தரை நாட வேண்டும்? தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சங்கீதம் 51:17. கர்த்தரிடத்தில் நம் மனதை ஊற்றுவதின் நன்மை என்ன? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7.